जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर हर हर शंकर। நேற்றைய தினம் சங்கர ஜெயந்தி புண்ணியகாலம். எல்லாரும் பகவத்பாதாவை பூஜை பண்ணி அவளை ஸ்மரித்து அவளை நினச்சிட்டு வழிபட்டிருப்போம். அது சம்பந்தமாகவே ஒரு நிகழ்ச்சியோட இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் பெரியவாளோட திருத்தொண்டர்களில் பல வித்வான்களை பார்த்துட்டு அடையப்புலம் ராமகிருஷ்ண தீட்சிதரை பார்த்தோம். அவரோட அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். பெரிய வித்வான் அப்படின்னு சொன்னோம். பெரியவாள்கிட்ட அப்பப்போ மடத்தில் போய் அவர் கைக்கிறமண்டி இருக்கிறவர். ஒரு நாளைக்கு பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது பஜகோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தை பற்றி பேச்சு வந்தது. அந்த ஸ்லோகத்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி பெரியவா யாவத் பவனம் அதை சொல்லும் அப்படின்னு எடுத்து கொடுத்தார். ஆதிசங்கர பகவத்பாதால் பண்ணின ஒரு அற்புதமான ஸ்லோகம் பஜகோவிந்தம். மோகமுத்ரம் அப்படின்னு அதோட பேர், அந்த ஸ்லோகத்துக்கு பேர். அது பஜகோவிந்தம்னு ஆரம்பிக்கிறதுனால பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படிம்போம். அதுல ஒரு ஸ்லோகம், யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குச்சலம் கேஹே கதவதி வாயோ தேகாபாயே பார்யா த்ரஸ்யதி தஸ்மின் காயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ராமகிருஷ்ண தீட்சிதர் சொன்னார். சொன்னோடன உடனே எங்கெங்க இன்னொரு தரம் சொல்லு அப்படின்னா அவர் திருப்பி இந்த ஸ்லோகத்தை சொன்னார். உடனே பெரியவா கேட்குறா, அது என்ன த்ரஸ்யதி அப்படின்னு சொல்ற, திப்யதி அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றதா இருக்கு, அப்படித்தானே கேட்டிருக்கோம் அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், எனக்கு எங்க அப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்தார் அப்படின்னா. உங்கள் அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாரா? பொதுவாக எல்லாரும் பார்யா திப்யதி அப்படின்னு தான் சொல்கிறா. ஆனால் நீ என்னன்னா பார்யா திருஷ்யதி அப்படின்னு சொல்கிற. இப்போ இந்த த்ரஷ்யதிக்கும் திப்யதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உடனே என்ன பண்ணால் மடத்தில் இருக்கிற எல்லாரையும் வித்வான்கள்லாம் கூப்பிடுது அப்படின்ட்டா. எல்லா வித்வான்களும் வந்தா புஸ்தகம், இந்த வஜோ இந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு வர சொல்லப்பட்டது. எல்லாத்துலேயும் என்ன போட்டிருப்பாரு, எல்லாத்துலேயும் என்ன போட்டிருப்பாருன்னா, எல்லா புஸ்தகத்திலையும் பார்யா பிப்யதி பார்யா பிப்யதி அப்படின்னே போட்டிருக்கு. ஆனா ராமகிருஷ்ண தீட்சிதர் சொல்றா, எல்லா புஸ்தகத்திலையும் இப்படித்தான் போட்டிருக்கு, ஆனா உங்கப்பா வேணா திருஷ்யதின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற. அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வித்வான்கள்லாம் கேட்குறா. எல்லா வித்வான்களும் இப்படி அப்படின்னு ஒரே பெரிய வாக்கியார்த்த சமசி அலச ஆரம்பிச்சு நடந்துருக்கு. உடனே பெரியவா சொல்றா, ஒன்றும் இல்லை, திப்யதின்னாக்க சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பயம். அந்த பயம் எப்படி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பார்த்தாக்க ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு வெறும் திப்யதி அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு பயம் ஏற்பட்டதா சொல்றாப்புல சூழ்நிலையை சொல்லல பகவத்பாதாள். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த சமயம் வரைக்கும் நம்ம இந்த சரீரத்தில் காத்து ஓடின்னு இருக்கோ அப்போ வரைக்கும் எல்லாம் சௌக்கியமாக இருக்கு, எல்லாரும் நம்மள்ட்ட கிட்டக்க வரா, நம்மளும் எல்லாத்தையும் பிரியமாக எல்லாரும் நம்மள்ட்ட பிரியமாக இருக்கா. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்று நம்மளை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்னென்ன பார்யா விப்யதி, கூட கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட நம்மளை பார்த்தா பயப்படுறா. எதை தஸ்மின் காய், இந்த சரீரத்தை பார்த்தாக்க கட்டிண்டி இதனால் கொடுத்தனம் பண்ணினா பத்தினி கூட இந்த சரீரத்தை பார்த்து பயப்படுறாப்புல இருக்கு. ஒரு பாறை இந்த காத்து பண்ற வேலை, இந்த காத்து இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பா இருக்கு.
எல்லாரும் நம்மள்ட்ட பிரியமா வரா எல்லாம் பேசின்னு இருக்கா. ஆனா அந்த காத்து கிளம்பி போயிடுத்து அப்படின்னா, அந்த பிராணன் போயிடுத்து அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளோட சம்சாரம் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு நம்மள பார்த்தா இந்த சரீரத்தை பார்த்தா பயப்படுறாப்புல இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அதனால இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கறதே, ஒரு கணவனோட அந்த மறைச்ச குணத்தை பார்த்து சரீரத்தை பார்த்து ஒரு மனைவிக்கு எப்படி இருக்கும், ஒரு சாதாரண பயம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அங்க அது வேடிக்கையா இருக்கு. இன்னும் ராத்திரியில நாம பாட்டுக்கு அந்த குணத்தையும் போட்டு வச்சிருந்து ராமழுக்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும், தனியா இருக்கிறதே பார்த்தா பயமாவே இருக்கும். ஒரு பயம் கலந்த அருவறுப்பு கலந்த பயமா இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க பெரியவா. அதனால பிப்ரதி அப்படின்னாக்க எல்லாருக்கும் சாதாரணமா ஏற்படக்கூடிய ஒரு பயம். ஆனா இந்த பிரஷதி அப்படின்னாக்க ஒரு அருவறுப்பு கலந்த பயம். எப்போ இதை எடுக்க போறது, எப்போ கிளீன் பண்ண போறா, எப்போ வந்து தூக்கின்னு போப்பறா அப்படின்னு தான் இருக்கு. வழியா ஐயோ இன்னும் ஒரு 6 மணி இருக்கட்டும், இன்னும் 2 நாளைக்கு கூடவே இருக்கட்டும் அப்படின்னு தோணாதான். இதுதான் அதுல முக்கியமானது. அதனாலதான் இந்த திரஷதி அப்படிங்கிறது ரொம்ப அர்த்தபுஷ்டியா இருக்கு. இந்த பஜகோவிந்தத்துல ஆச்சாரியர் இந்த சொல்லியிருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்க்கறதே இந்த விப்யதி அப்படிங்கறத விட திரஷதிங்கிற வார்த்தையே தான் ரொம்ப பொருத்தமா இருக்கிறாப்புல இருக்கு. அதனாலதான் உங்க அப்பா உனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஒரு கால முன்னால பாடத்துல இடத்துல அப்படி இருந்ததோ தெரியல, எனக்கு என்னமோ இந்த விப்பதிங்கிறது பாடத்தை விட திருஷ்யதிங்கிற பாடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப அர்த்தபுஷ்டியோட இந்த இந்த இடத்துக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல இது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மனைவிங்கிறவோ இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தனமெண்டுவோ இந்த ஆம்பளையன்ட்டு அவ்வளவு பிரியமா இருந்தவோ, அப்படி இருந்தவளுக்கு திடீர்னு ஒரு க்ஷணத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு அந்த ஆம்பளையன்ட்ட இருக்கிற அந்த பிராணன் போகணும்னு அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை பார்த்தாக்க ஒரு அருவறுப்பு கலந்த பயம் வந்துடுது. இதைத்தான் பகவத்பாதர் மெயின் பண்றான்னு தெரியுது. அதனாலதான் இந்த விப்பதிங்கிறத விட திருஷ்யதிங்கிறது பாடம் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்வான்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. நாம ஏதோ ஒரு பாடம் இந்த புஸ்தகத்துல அப்படி இந்த பாடமா இருக்கு, அந்த ஸ்லோகத்துல அந்த பாடமா இருக்கு அப்படின்லாம் நினைச்சுட்டு ஏதோ அவளுக்கு எது பாடம் இருக்கோ அதை சொல்லிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஏன் என்ன காரணம் நமக்கு தெரியல. ஆனா பெரியவா மாதிரி மகான்கள்கிட்ட பார்த்து ஒரு வார்த்தையில மாறுறதுல கூட இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நமக்கு சொல்றா. என்ன அப்படி இல்லை ஒரு அர்த்தபுஷ்டி இல்லாத வாயில வந்ததெல்லாம் ஒரு வித்வான்கள்லாம் பண்ணிடுவாடா, ஏதோ அதுல காரணம் இருக்கிறதுனாலதான் அப்படி பாடபேதம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு புரியறாப்புல எடுத்து காமிச்சு எல்லா வித்வான்களும் ரொம்ப சந்தோஷப்பட்ட உடனே பெரியவா சொல்ல. இன்னுமே பஜகோவிந்தம் புஸ்தகம் போட்டாக்க இத்தனை நாள் பழக்கத்துல பிப்பதி பிப்பதினே வந்துருத்தோம், அப்படியே போட்டு அதுல வேணா ஒரு ஸ்டார் மார்க் போட்டு கீழே ஃபுட் நோட்டு போட்டு இப்படியும் திருஷ்யதின்னு ஒரு பாடம் உண்டு, ஏன்னா இதோட அர்த்தம் இப்படின்னு வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னா நிஜமாவே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவசியம் போட்டுக்கலாம், இப்படிதான் பண்ணணும் அப்படி. இதத்தான் ராமகிருஷ்ண தீட்சேஸ்வரர் ஒரு வார்த்தை பாடபேதத்துல இருந்ததுக்கு அதுக்கு என்னெல்லாம் வியாக்கியானம் பண்ணி பெரியவா அதை சொல்லி காமிக்கிறா அப்படின்னா, இது மாதிரி அபூர்வமான விஷயங்கள்லாம் பெரியவா சந்நிதியில தான் வரும், பெரியவாழ்கிட்ட வரும் அப்படிங்கிறதான் ஆதிசங்கர் பகவத்பாதரோட சர்வஜ்ய பீடம். அந்த சர்வஜ்ய பீடத்துல உட்கார்ந்துருக்கிற சர்வஜ்யன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சியா இருக்கு. அப்படி இருக்கிற பெரியவாழ்கிட்ட இப்படி பெரியவா ஒன்னையும் பண்ணி காமிச்சா எல்லாருக்கும் ஏன் பிரியம் இருக்காது, பெரிய வித்வாங்களுக்கெல்லாம் பெரியவாழ்கிட்ட அப்படியே மயங்கரா பெரியவாழ்கிட்ட பிரியம் அப்படின்னா, இது மாதிரி மனுஷாளுக்கு மட்டும்தான் பெரியவாழ்கிட்ட பிரியமா என்ன. சிவாஸ்தானத்துல பெரியவா இருந்த தேனம் பார்க்கணுங்கிற இடம் தான் சிவாஸ்தானம்னு பேரு. அங்க ஒரு சின்ன ரூம், இப்பவும் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. இத்தனோண்டு ஒரு ஜன்னல் இருக்கும், ஜன்னலோட ஒரு சின்ன ரூம், அதுலதான் பெரியவா இருந்தா ஒரு கிணறு, கிணத்துக்கு பக்கத்துல. அந்த ரூம் எப்படி இருக்கும்னா சில்லுன்னு நன்னா இருக்கும். அது அந்த காலத்து இந்த டெரஸ் கட்டடம், இந்த மெட்ராஸ் டெரஸ் டெரஸ் அப்படின்னு சொல்லல அது மாதிரி கட்டடம். அதனால வெளியில எல்லாம் ரொம்ப உஷ்ணம் இருந்தா கூட அந்த இடம் பெரியவா இருக்கிற ரூம் கொஞ்சம் நல்லா கூலா இருக்கும். அதனால என்ன பண்ணோம்னா இந்த நடுவாக்கிளி அப்படிங்கிறது அங்க உள்ளுக்குள்ள வந்து வந்து இருக்கும். அந்த நடுவாக்கிளிக்கெல்லாம் வெளியில இந்த வெயில் தாங்கல அப்படின்னா இந்த பாம்பு தேடு நடுவாக்கிளி இந்த மாதிரி விஷஜந்துக்களா இருந்தா கூட இந்த கோடை காலத்துல உஷ்ணம் வெளியில தாங்கலைன்னா எல்லாம் வந்துடும். எந்த இடத்துல சில்லுன்னு இருக்கோ கூலா இருக்கோ அந்த இடத்துல வந்து தஞ்சம் போகுதுக்கும். அத மாதிரி பெரியவா இருக்கிற உள்ளுக்குள்ள வந்து இருக்குமா,
அது பார்த்தாலே நண்டுவாக்கிளிங்கிறது எத்தனை பேர் பார்த்துருப்பேன், தேடை பார்த்துருப்பேன், தேடலையே பெருசா இருக்கும், தேள் மாதிரியே இருக்கும், அது பெருசா இருக்கும், கொட்டி தின்னா பிராணம் போயிடும், அப்படி இருக்கும், கரகரேன்னு இருக்கும். அந்த நண்டுவாக்கிளி அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஓலா தீன்னு இருக்கும். வெளியில வாழ்க்கெல்லாம் பார்க்குற வாழ் கைங்கிற மண்ணுவாளுக்கெல்லாம் பயமா இருக்கும், ஆனால் பெரியவா பாட்டுக்கு பிசாதான் வா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பா, அவள் காரியத்தை பார்த்துட்டு இருப்பா, ஜபத்தை பண்ணிட்டு இருப்பா, அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருப்பா, அது பாட்டுக்கு போயின்னு இருக்கும். அப்படின்னா அதை பார்க்கறதே ராமகிருஷ்ண தீட்சை சொல்ற வசப்பிராணிகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு, வசப்பிராணிகள் ஒன்றும் பண்ணல. புராணங்கள்லாம் பார்க்குறோம், ரிஷிகள் ஆசிரமத்தில் எல்லா வச ஜந்துக்கள்லாம் அப்படியே இருந்தது, பரஸ்பரம் விரோதம் உள்ளதெல்லாம் அந்யோன்யமாக அங்கே இருந்தது. புலியும் மான் வந்து ஒன்னா அங்கே விளையாடி இருந்தது, பாம்பும் கீரியும் ஒன்னா விளையாடி இருந்தது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் கதை மாதிரி ஏன்னு இவாரோட அன்பு மயமா அங்கே இருக்கிறதுனால அந்த அன்பு அந்த ஏரியா முழுக்களும் பரவி எல்லா ஜீவராசிலையும் துஷ்ட ஜீவன்களை கூட சாதுக்களாக ஆக்கிடுறது. அதுதான் பெரியவாரோட சன்னிதி விசேஷம், மகான்களோட சன்னிதி விசேஷம். அப்படி அந்த விஷ ஜந்துக்கள்லாம் கூட தங்களோட அந்த துஷ்ட குணத்தை மறந்து சகஜமாக அங்கே பழகின்னு இருக்கு. ஒரு கால் ராமகிருஷ்ண தேவர் ஒரு கால் அந்த விஷ ஜந்துகளுக்கெல்லாம் கூட தெரிஞ்சு கொடுத்தோம், பெரியவாயாலும் பெரியவாளோட தெய்வத்துமே பெரியவாளோட அன்பு புரிஞ்சு கொடுத்தோம். ஆனால் நம்மளை மாதிரி மனுஷாளுக்கு தான் அது பூர்ணமாக புரியல போல இருக்கு, பெரியவாளை கொட்டை விட்டுட்டோம் அப்படின்னு அவர் வருத்தப்படுவார். இப்படி நண்டுவாக்கள் இருக்கிறது இல்லை. இன்னொரு நாளைக்கு பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய பக்தர், அவர் அப்பப்போ நிறையாமே உலகத்தில் உள்ள பழங்கள் அத்தனையும் கொடுத்தனுப்புவார். பெரியவாளுக்கு கூட கூடையே எல்லா பழம் வந்திருக்கு, எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கு. அப்படி வச்சிருக்கிறதே என்ன பண்ணா, திடீர்னு பக்கத்தில் ஒரு மரத்துலேருந்து ஒரு குரங்கு, ஒரு குரங்கு வந்து அங்கே இருக்கிற பழத்தை எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, உடனே மரத்துலேருந்து அணில் ரெண்டு மூணு அணில் வந்து அதில் சீமை இறந்த பழம் வச்சிருக்கு, அதை எடுத்து கொடிச்சுருக்கு. பக்கத்தில் ஒரு சக்கரை வச்சிருக்கு தட்டில், எல்லாம் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு முன்னால் வச்சிருக்கு. உடனே மரத்துலேருந்து காக்கா வந்து அந்த சக்கரையை கொத்தின்னு இருக்கு. பார்த்தா ஒரு பக்கம் பழத்தெல்லாம் குரங்கில் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா அணில் வந்து கொறிச்சுட்டு இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா காக்கா சர்க்கரையை கொத்தின்னு சாப்பிட்டுருக்கு. இதை கூட அந்த பார்த்துன்னுக்கா பெரியவா பார்த்து சந்தோஷமா ரசிச்சுன்னு இருக்கா. நமக்கு தான் இதெல்லாம் வரும், உடனே வரட்டும் வரட்டும் பெரியவா சந்தோஷமா பார்த்துன்னு சொல்றா. உடனே இந்த ராமகிருஷ்ண தீட்சிட்டு கேட்குறா, நீ குரங்கணி முட்டோன்னு கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கிற ஊர் குரங்கணி முட்டம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர், பெரிய க்ஷேத்திரம். அதாவது குரங்கணி முட்டம் அப்படின்னா குரங்கு அணில் முட்டம்னா காக்காய்க்கு பேர், குரங்கு அணில் காக்கா மூணும் அந்த ஊரில் இருக்கிற சுவாமியை வந்து வழிபட்டு பூஜை பண்ணி நல்ல கதி அடைஞ்சதுனால அந்த ஊருக்கு பேரே குரங்கணி முட்டம், குரங்கணி முட்டம்னு பேரு. தெரியவா சொல்றா, அந்த குரங்கணி முட்டத்தில் பரமேஸ்வரனை வந்து குரங்கு அணில் காக்கா மூணும் வழிபட்டு பூஜை பண்ணி அவர் சன்னதியில் நல்லது அடைஞ்சதா தெரியுது நமக்கு. இப்போ பற்றியோ இந்த இடத்தையும் குரங்கணி மட்டுமா இது மூணும் ஆக்கிடுத்து பற்றியோ அப்படின்னு, இதை பாரு குரங்கு இருக்கு அணில் இருக்கு காக்கா இருக்கு மூணும் இப்படி ஒரே சமயத்தில் ஒன்றா வருமா என்ன, வந்திருக்கு. வந்து பார்த்தா மூணும் இருக்கு. அந்த ஊரில் குரங்கணி முட்டத்தில் எப்போவோ ஏதோ ஒரு காலத்தில் இந்த மூணு ஜீவன்களும் பரமேஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணி நல்லகதி அடைஞ்சது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்தலபுராணங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்காது. தான் பெரியவா சொல்றா, ஏதோ மனுஷா தான், மே தேவர்கள் தான், ரிஷிகள் தான் பூஜை பண்ணி பகவான்கிட்ட வழிபட்டு பக்தி பண்ணின்னு தானே இல்லை. நமது மதத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் ஆறறிவு உள்ள ஜீவன் தான் இல்லை, ஆறறிவு இல்லாத ஜீவன்கள்லாம் கூட பக்திங்கிற ஒண்ணு எல்லாத்துக்கும் காமனா இருந்திருக்கு, பக்தி பண்ணி ஈஸ்வரனை வழிபட்டு நல்ல கதி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த புராண கதை உண்மைங்கிறப்பல இங்க பெரியவா இருக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. இதுதான் ராமகிருஷ்ண தீட்சை சொல்ற, அதாவது புராணம் அப்படின்னாலே புரா அபி நவ ஏவ அப்படின்னு சொல்றது, அதாவது புராணம் அப்படின்னாலே அது ஏதோ முன்னால நடந்ததுன்னு இல்லை, எப்பொழுதும் நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு காமிக்கிறாப்புல இருக்கு. அந்த புராண நிகழ்ச்சி உண்மை அப்படிங்கிறாப்புல அந்த குரங்கணி முட்டத்தில் நடந்தது இங்கே பெரியவாயித்தாப்புல நடக்கிறது. அந்த குரங்கணி முட்டத்தில் பரமேஸ்வரனை வந்து இந்த மூணும் வழிபட்டு நல்லகதி அடைஞ்சதுன்னார். இங்கே பெரியவா முன்னாலன்னா நடக்கிறது அப்படின்னார். இதுலேருந்தே தெரியுது அந்த குரங்கு அணில் காக்காய்க்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு,
அந்த பரமேஸ்வரன் குரங்கணி மட்டத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் தான் இங்கே காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியாரா வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு தெரியறது போல இருக்கு. அப்படி அந்த பரமேஸ்வரனான பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் பெரியவாங்கிறது ஒரு வஷ ஜந்துவான நண்டுவாகலைக்கு தெரிஞ்சிருக்கு, சாதாரண ஒரு ஜீவனான குரங்குக்கு தெரிஞ்சிருக்கு, அணையலுக்கு தெரிஞ்சிருக்கு, காக்காய்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. அனுகிரகம் என்றார்னா என்ன பண்ணாங்க, அதுகளோட அவ்வளவு பிரியமா இருந்து நாமளா இருந்தா ஒரு பழுத்த தூக்கம் வந்தா உடனே விரட்டுறோம். தெரியவா, அவ பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் இதுதான் வித்தியாசம். இது மாதிரி ஒரு ஜீவன்கள் வந்து எடுக்கிறதே நம்ம விரட்டுறதுக்கு போறோம். அவ என்ன பண்ணான்னா உடனே புராண நிகழ்ச்சியா அதை ஒரு பக்தி பாவத்துல பார்க்கிறார். இப்படி ராமகிருஷ்ண தீட்சருக்கு இதை போல பல அனுபவங்கள், இன்னும் இது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் இருக்கு ராமகிருஷ்ண தீட்சரோட, தொடர்ந்து பார்க்கலாம். ஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே, கோவிந்தம் பஜமூடமதே, யாவத் பவனோ நிவசதி தேஹே, தாவத் ப்ருச்சதி குஷலம் தேஹே, கதவதி வாயோ தேஹா பாயே, பார்யா பிப்யதி தஸ்மின் காயே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, கோவிந்தம் பஜ மூடமதே.